சங்கீதம் 59 அதிகாரம். சவுல் தாவீதை கொல்லுதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். 1 என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். 2 அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி இரட்சியும். 3 இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள், கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். 4 என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். 5 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீ சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும், வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். 6 அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். 7 இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது, கேட்கிறவன் யார் என்கிறார்கள். 8 ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். 9 அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். 10 என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். 11 அவர்களை கொன்று போடாதேயும், என் ஜனங்கள் மறந்து போவார்களே, எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். 12 அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது, அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. 13 தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும், இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். 14 அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். 15 அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். 16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன், எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். 17 என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். ஆமீன்.